வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சீஸ் பால்ஸ் அண்ட் சீஸ் ஸ்டிக்ஸ் ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சீஸ் பால்ஸ் ரொம்ப பிரமாதமாக வந்தது. அந்த மரவள்ளி கிழங்கு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மொத்த மாதிரி இருந்தது. அது சென்டரில் அந்த சீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி, மரவள்ளி கிழங்கு எப்படி வாங்கணும், அது எப்படி தோலை உரித்து க்ளீன் பண்ணி வேக வைக்கணும், இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட வீடியோ லிங்க்கு நான் ஐகார்டு அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு டைரெக்ட் ஆகும். மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு சின்ன சீஸ் கிரேட்டர் எடுத்து நல்லா திருவிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் திருவினிங்கனாக்கா அந்த மரவள்ளி கிழங்குல அந்த கட்டி முட்டி இருக்காது. ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு எடுக்கிறப்போ அந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மரவள்ளி கிழங்கை நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் நீங்கள் சேர்த்து அடிக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் டைட்டாக வரும். மிக்சி ஒரு மாதிரி ஜகம். ஸோ அது ஆன மட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சீஸ் கிரேட்டர்லேயே வச்சு நீங்கள் திருவி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு ஒரு மாவு மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே நான் வந்து பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் அப் டு 1 மந்த் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஆகும். இங்கே மைதா மாவு யூஸ் பண்ண போகிறேன். அரிசி மாவு, பால் பவுடர், சீஸ், நம்மளுக்கு ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிற சீஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. கட்டி முட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம அது மாவு பிசைகிறப்போ சாஃப்டாக இருக்கணும். மாவு ரொம்ப கட்டி முட்டி தட்டுச்சுனாக்கா நம்ம வறுக்கிறப்போ அது வெடிஞ்சு சீஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. எண்ணெயில் வந்து சீஸ் வந்தால் வெடியும். இப்போ நல்லா கொஞ்சம் கூட கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மாவை பிசைஞ்சிக்கினேன். சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்ச பிற்பாடு இதில் வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கணும். மைதா மாவு அரிசி மாவு கணக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 பெரிய டேபிள்ஸ்பூனு நான் வந்து பால் பொடி சேர்த்துருக்கேன். இந்த பால் பொடி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மாதிரி நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நல்லா பைண்டிங் ஏஜென்ட். உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். தண்ணி சுத்தமாக சேர்க்கல. நல்லா பிசைஞ்சு மாவு எடுத்திருக்கேன். மாவு ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கோழியோட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கினேன். சென்டரில் வந்து ஏற்கனவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் கியூபை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கினேன். இந்த சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் சீஸ் பால். பட் நீங்கள் வந்து சீஸ் ஸ்டிக்ஸ் கூட தயார் பண்ணலாம். இந்த மாவு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாவு நீங்கள் எப்படியே தயார் பண்ணி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் எவ்வளோ வேணும்னாலும் எவ்வளோ மாதக்கணக்கு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த சீஸ் ஸ்டிக்ஸ் கூட அப்படி தான் பண்ணுறேன். எலுமிச்சம்பழோட கொஞ்சம் பெரிய சைஸ் மாவு எடுத்துக்கினேன். சென்டரில் வந்து நான் கொஞ்சம் அமுத்தி இந்த சீஸை சென்டரில் வச்சு எல்லாமே ஒன்றா கூடி இந்த சீஸ் ஸ்டிக்கை தயார் பண்ணிக்கினேன். இந்த மாவு வந்து ஒன்றா சேர்த்து அந்த பரோட்டாவுக்கு இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் மெத்தடு. சென்டரில் சீஸ் வச்சுருக்கேன். வச்சு மாவை எல்லா சைட்லேருந்தும் கவர் பண்ணிட்டேன். அந்த சீஸ் சென்டரில் இருக்குது. இந்த மாவு வந்து வறுக்கிறப்போ விரியாது. நல்லா அருமையாக ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். சீஸ் ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சீஸ் பால் அண்ட் சீஸ் ஸ்டிக்ஸ் கூட தயார் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா மிதமான தீயில் காய வச்சுருக்கேன் ஒரு கடாயில். நான் ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் வறுக்கிறதுக்கு. இப்போ நிதானமாக இந்த சீஸ் பால் ஒன்றா சேர்த்து நான் நிதானமாக வறுத்து எடுக்க போகிறேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா அருமையாக வரும். அந்த டேப்பியோக்கா மேலெல்லாம் நல்லா வந்து அருமையாக வரும்.
இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த டேப்பியோக்காவை நான் வறுத்து எடுக்க போகிறேன். எல்லா சைடும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டேப்பியோக்கா சீஸ் பால்ஸ் ரொம்ப அருமையாக வந்ததுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு, டீட்டெயில் ரெசிபி பிளாக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்ஸு, என்னோடய இங்கிலீஷ் சேனல் லிங்க்கு, எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கை எப்படி வேக வைக்கணும், எப்படி வாங்கணும், எப்படி வேக வைக்கணும், அது எப்படி தயார் பண்ணணும், நிறைய ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபீஸும் நீங்கள் பார்த்து மரவள்ளி கிழங்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குன்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட். அது வந்து வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் நான் தயார் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சுட சுட பரிமாறியிருக்கேன். இது வந்து இந்த ஒரு டீ டைம் ஸ்நாக்குக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணல, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணல, எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை. ஒரு அருமையான ரெசிபி வீட்லேயே தயாராகிருக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இதில் வந்து நான் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸு, மில்க் பவுடர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா மாவெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா மாவு, அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதர்வைஸ் இட்ஸ் அ வெரி ஹெல்தி ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சீஸ் ஸ்டிக்ஸ் அண்ட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சுட சுட பரிமாறியிருக்கேன். வெளியே வந்து அந்த மரவள்ளி கிழங்கு சாஃப்டாக பஞ்சு மொத்த மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து சீஸ் அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட மேலே வந்து லைட்டாக நீங்கள் பெரி பெரி மசாலா வந்து தூவி இதை சுட சுட பரிமாறுங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.